ஐந்தாம் தேதி நான் தருகிறேன் என்றவன் சொல்கிறான். அவன் சொன்னான், நான் ஐந்தாம் தேதி ஊரிலே இருக்க மாட்டேன், வெளிநாட்டுக்கு செல்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறது, யாரிடம் கொடுப்பது? இன்ன நபரிடம் கொடு, அவரிடம் கொடுத்தால் அது என்னிடம் கொடுத்தது போன்று என்று சொன்னால், 1 கோடி ரூபாய் என்பது எவ்வளவு பெருமதியானது! அவ்வளவு பெரிய ஒரு பணத்தை, அவ்வளவு பெரிய ஒரு பொருளை, அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஒரு நபரிடத்திலே நம்பி கொடு என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், இருவருக்கும் இடையிலே எவ்வளவு நட்பு இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவரிடம் கொடுத்தால் அது என்னிடம் தந்த மாதிரிதான் என்று சர்டிஃபை, அவர் சான்றிதழும் வழங்குகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய உறுதி, எவ்வளவு பெரிய தொடர்பு, எவ்வளவு பெரிய நட்பு அது இல்லையா? இதையெல்லாம் தாண்டிய ஒன்று அல்லாவுக்கு வழிபடுவது என்பது. இத்தாஅத்துல்லாஹ், அல்லாவுக்கு வழிபடுவது என்பது சாதாரணமான விஷயமா என்ன? சொர்க்கம் சேர்க்கக்கூடிய விஷயம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயம், இந்த உலகத்திலும் ஆகிரத்திலேயும் வெற்றியை தரக்கூடிய விஷயம், மரண தருவாயில் வெற்றியை தரக்கூடிய விஷயம், கபரிலே பாதுகாப்பை தரக்கூடிய விஷயம், மஹ்ஷரிலே ஏற்படக்கூடிய அமளிகளை விட்டும் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒன்று தான் இத்தாஅத்துல்லாஹ், அல்லாவுக்கு வழிபடுவது என்பது. அந்த வழிபடக்கூடிய நித்திய ஜீவ வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுவாழ்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் இத்தாஅத்துல்லாஹ் வேண்டும், அல்லாவுக்கு வழிபடுதல் என்பது வேண்டும். அந்த வழிபடுதலை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, என்னுடைய நபிக்கு நீங்கள் வழிபட்டீர்களா, என்னுடைய திருத்தூதருக்கு நீங்கள் வழிபட்டீர்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டீர்களா, சப்ஜெக்ட் க்ளோஸ், அது எனக்கு வழிபட்டது தான் என்கிறான் அல்லாஹ். மை யுத்இர் ரசூல ஃபக்கத் ஆதா அல்லாஹ். 1 கோடி ரூபாயை ஒப்படைப்பதை விட பன்மடங்கு அளவிட முடியாத அளவு மடங்கு உயர்ந்ததல்லவா இத்தாஅத் என்பது. அந்த இத்தாஅத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால், மை யுத்இர் ரசூல், என்னுடைய திருத்தூதருக்கு யார் வழிபடுகிறாரோ அவர் ஃபக்கத் அதா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு தான் வழிபட்டார். அவங்களுக்கு வழிபடுறது ஒன்று, எனக்கு வழிபடுறது ஒன்று அல்ல, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டும் வேறு அல்ல என்கிறான், இரண்டும் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று என்கிறான். அவர்களுக்கு வழிபடுவது தான் எனக்கு வழிபடுவது என்கிறான். இன்னொன்றை பாருங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி. அல்லாஹ் பிரிதொரு ஆயத்தில் குறிப்பிடுகிறான், ஆயத்துக்களை மாத்திரம் நான் இங்கே முன்வைக்கிறேன். இங்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி, குல் இங்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி. நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறுவதற்கும் அல்லாஹ்வை நேசிப்பது என்பதற்கான அடையாளமும் முகவரியும் கூட அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான். ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வை யார் நேசிக்கிறாரோ அவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயம் இங்கே தெளிவாக புரிகிறது. அப்படி யார் என்னை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, உங்களில் யார் என்னை பின்பற்றுகிறாரோ, யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். எப்படி வருகிறது என்று பாருங்கள், இந்த தொடர்பு அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துகிறான். என்ன நீங்க நேசிக்கணுமா, என் ஹபீபை நீங்க பின்பற்றுங்க, என் ஹபீபை நீங்க பின்பற்றினீங்களா, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆக என்னை நேசிப்பதால் மட்டும் நீங்கள் நான் உங்களை நேசிக்க முடியாது, மாறாக என்னை நேசிப்பது என்பதே என்னுடைய நபியை, என்னுடைய ரசூலை, என்னுடைய ஹபீபை நீங்கள் பின்பற்றுவதுதான். அப்படி நீங்கள் பின்பற்ற தலைப்பட்டால் அது என்னை நேசிப்பதாகும், நானும் உங்களை நேசிப்பேன். யுஹிப்புகுமுல்லாஹ், நாயகமே நீங்கள் சொல்லிவிடுங்கள். யார் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று வாதிடுகிறாரோ அவர் உங்களை பின்பற்றணும், என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே. ஃபத்தபிஊனி, அப்படி உங்களை யாராவது பின்பற்ற ஆரம்பித்தால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் உங்களை நேசிப்பான் என்றும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்களை நேசிக்கிறேன். மனித சமுதாயத்திற்கு என்னுடைய நேசம் வேண்டுமா, இந்த சமூகத்திற்கு என்னுடைய அன்பு வேண்டுமா, இந்த மக்களுக்கு உங்களுடைய உம்மத்திற்கு என்னுடைய பாசம் வேண்டுமா, கருணை வேண்டுமா, கிருபை வேண்டுமா, அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, உங்களை பின்பற்ற சொல்லுங்கள். உங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இவைகளெல்லாம் கிடைக்கும் என்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக. இன்னொன்றை பாருங்கள், 3வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹயீக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வோ அவனுடைய திருத்தூதரோ உங்களை அழைத்தால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
யா யுஹல்லதீன ஆமுனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலிதா தஆக்கும், அவர்கள் உங்களை அழைப்பார்களேயானால் அல்லாஹுவோ அவருடைய திருத்தூதரோ அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ உங்களை அழைத்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், பதில் சொல்லுங்கள், இஸ்தஜீபு, நீங்கள் பதில் கூறுங்க என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் பல அறிஞர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு ஆய்வோடு நாம் அதை பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புரியும். இங்கே ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவோ அவனுடைய ரசூலோ உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், இதா தாக்கும், அவர்கள் உங்களை அழைத்தால் என்கிறான். உண்மையிலேயே இலக்கணம் தெரிந்த அறிஞர்களுக்கு இது புரியும், இதா தாவாக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அந்த இருவரும் உங்களை அழைத்தால் என்பதற்கு தாவாக்கும், தா என்ப இடத்திலே அப்படி சொல்லி இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கிறது, தாக்கும் என்று வந்திருக்கிறது. ஆக உங்க ஒருமையாகத்தான் வந்திருக்கிறது, இறைவன் வேறுபடுத்தி பார்க்கவில்லை என்பதற்காக இதை நாம் சொல்லுகிறோம். அதாவது அரபியிலே ஒரு சொல் சொல்லப்படும் பொழுது அதற்கான ஒரு காரியத்தை முபத்ததா என்று சொல்வார்கள், அதை முற்படுத்தி விட்டு அது சம்பந்தமாக பின்னால் பேசுவதாக இருந்தால் இரண்டு பேராக இருந்தால் இரண்டாகவும், பன்மையாக இருந்தால் பன்மையாகவுமே அந்த வெர்பை, அந்த வினை சொல்லை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் இங்கே ஒருமையாகவே கொண்டு வந்திருக்கிறான், அல்லாஹ்வையும் சொல்லி அவனுடைய திருத்தூதரையும் சொல்லி ஒருமையாகவே இதா தாக்கும் என்கிறான். அப்படி சொல்வதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், இங்கே அல்லாஹ் வேறுபடுத்தி பார்க்கவில்லை, தன்னுடைய ஹபீபை தூரப்படுத்தி பார்க்கவில்லை, தன்னோடு இணைத்தே அவன் பார்க்கிறான். ஆக அவர்கள் உங்களை அழைப்பார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிறான் அல்லாஹ். இதனால தான் சில அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் பாங்கு சொல்றது இல்லை, பாங்கு சொல்ல மாட்டாங்க. பாங்கு சொல்வதாக இருந்தால் ஹையா அல ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கணும். அப்படி சொல்லும் பொழுது யாருடைய காதுகளில் ஹையா அல ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை பாங்காக அதானாக ஒலிக்கிறதோ, அவர் என்ன நிலையில் இருந்தாலும் உடனடியாக வந்து ஆக வேண்டிய நிர்பந்தமாகிவிடும். அவர் கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும். இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் இஸ்தஜீபு, நீங்கள் பதில் சொல்லணும், அவங்க கூப்பிட்டா நீங்க பதில் சொல்லணும், உடனடியாக வர வேண்டும் என்பது இறை கட்டளை அது. ஆகவே தன்னுடைய சமூகத்திற்கு அது சங்கடத்தை தந்துவிடும் என்பதாலேயே அதான் சொல்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்தார்கள். என்ன நிலையிலாம் இருப்பாங்க மக்கள், என்ன சூழலில் இருப்பார்கள், அவர்களெல்லாம் விரைந்து வருவது என்று சொன்னால் அவர்களுக்கு அது சங்கடமாக ஆகிவிடாதா என்று கருதிய கருணை நபி, இந்த சமுதாயத்தின் மீது கிருபை கொண்ட நபி, ரவுஃபுர் ரஹீம் என்கிறான் அல்லாஹ், கிருபையாளன் அருளாளர் என்கிறான் இந்த உம்மத்தின் மீது. அதனாலேயே அவர்கள் அதான் சொல்வதை தவிர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அருமையான பெருமக்களே,